வணக்கம் மதுமிதாவின் காற்றுவெளி. இன்றைக்கு நாம் பாரதியாரின் சில வேடிக்கை கதைகள், அதிலிருந்து பிங்கள வருஷம் என்னும் கதையை பார்க்க போகிறோம். வேதபுரத்துக்கு வடக்கே 2 கல் தூரத்தில் சித்தாந்த சாமி கோயில் என்றொரு கோயில் இருக்கிறது. அதற்கருகே ஒரு மடம். அந்த மடத்தில் பல வருஷங்களுக்கு முன்பு சித்தாந்த சாமி என்று பரதேசி ஒருவர் இருந்தார். அவருடைய சமாதியிலேதான் அந்த கோயில் கட்டி இருக்கிறது. கோயில் மூலஸ்தானத்துக்கு எதிரேயுள்ள மண்டபத்தில் நாளது சித்திரை மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9 மணி நேரத்துக்கு முன்னதாகவே நானும் என்னுடன் நாராயணசாமி என்றொரு பிராமண பிள்ளையும் வந்து உட்கார்ந்தோம். பகல் முழுவதும் ஊருக்கு வெளியே தனியிடத்தில் போயிருந்து உல்லாசமாக பொழுது கழிக்க வேண்டுமென்ற நோக்கத்துடன் வந்தோம். எப்போதும் வழக்கம் எப்படி என்றால், மடுவில் ஸ்நானம் செய்துவிட்டு மாந்தோப்புகளில் பொழுது போக்குவோம். புயற் காற்றடித்த பிறகு மாந்தோப்புகளில் உட்கார நிழல் கிடையாது. ஆதலால் மேற்படி கோயில் மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தோம். கோயிலை சூழ 4 புறத்திலும் கண்ணுக்கெட்டின வரை தென்னை மரங்கள் விழுந்து கிடந்தன. பல வளைந்து நின்றன. சில மரங்கள் தலை தூக்கி நேரே நின்றன. புயற்காற்று சென்ற வருஷம் கார்த்திகை மாதத்தில் அடித்தது. 5-6 மாதங்களாயும் இன்னும் ஒடிந்து கிடக்கும் மரங்களை எடுத்து யாதேனும் பயன்படுத்த வழி செய்யாமல் ஜனங்கள் அவற்றை அப்படியே போட்டு வைத்திருக்கிறார்கள். இதை பார்த்துவிட்டு என்னோடிருந்த நாராயணசாமி சொல்லுகிறான், கேட்டீரா காளிதாசரே, இந்த ஹிந்து ஜனங்களைப் போல சோம்பேறிகள் 3 லோகத்திலும் இல்லை. இந்த மரங்களை வெட்டி எடுத்து கொண்டு போய் எப்படியேனும் உபயோகப்படுத்தக்கூடாதா? விழுந்தால் விழுந்தது, கிடந்தால் கிடந்தது. ஏனென்று கேட்பவர் இந்தியாவில் இல்லை. பாமர தேசமையா, பாமர தேசம் என்றான். நான் அங்கே தனிமையையும் மௌனத்தையும் வேண்டி வந்தவன் ஆனபடியினால் அவனை நோக்கி, நாராயணா, ஹிந்துக்கள் எப்படியேனும் போகட்டும், தனியிடம். இங்கு மனுஷ்ய வாசனை கிடையாது. எவ்விதமான தொந்தரவும் இல்லை. மடத்து பரதேசிகள் கூட பிச்சைக்கு கிளம்பியிருக்கிறார்கள். பகல் 12 மணிக்குத்தான் திரும்பி வருவார்கள். சிவசிவா என்று படுத்து தூங்கு என்றேன். அவனும் அப்படியே சரியென்று சொல்லி மேல் உத்தரியத்தை விரித்து படுத்தான். உடனே தூங்கி போய்விட்டான். என் கையில் குரு பரம்பரா பிரபாவம் என்ற வைஷ்ணவ நூலன்று கொண்டு வந்திருந்தேன். சட்டை துணிகளையெல்லாம் கலற்றி தலைக்கு உயரமாக வைத்து கொண்டு நானும் படுக்கை போட்டேன். அந்த புஸ்தகத்தில் பிரவேசம் என்ற முகவுரையில் பாதி வாசிக்கும் போதே எனக்கும் நல்ல தூக்கம் வந்தது. ஜில் ஜில் என்று காற்று சுற்றி சுற்றி அடித்தது. கண் சொக்கி சொக்கி தூங்கிற்று. விழித்து விழித்து பின்பு கடைசியாக எழுந்தபோது பகல் 11 மணியாய் விட்டது. எழுந்த உடனே கோயில் கிணற்றில் ஜலம் இறைத்து ஸ்நானம் பண்ணினோம். அந்த கிணற்று ஜலம் மிகவும் ருசியுள்ளது. நன்றாக தெளிந்தது. ஸ்தானத்தினுடைய இன்பம் வர்ணிக்க முடியாது. பிறகு வேதபுரத்திலிருந்து ஒருவன் ஆகாரம் கொண்டு வந்தான். சாப்பிட்டு தாம்பூலம் போட்டு கொண்டிருந்தோம். அப்போது கோயிலுக்கு எதிரேயுள்ள அள்ளிக்குளத்தில் 4-5 பேர் வந்து குளித்து கொண்டிருந்தார்கள். நேர்த்தியான கிணற்று ஜலம் இருக்கும் போது அதை இறைத்து குளிக்காமல் அழுக்கு குளத்திலே குளிக்கிற மூடர்களை பார்த்தீரா என்று நாராயணசாமி முணுமுணுத்தான். அந்த நால்வருடைய பெயரெல்லாம் நான் விசாரிக்கவில்லை. அவர்கள் அப்போது பிங்கள வருஷத்து பலாபலன்களை பற்றி வார்த்தையாடி கொண்டிருந்தனர். அவர்களுடைய சம்பாஷணையை இங்கு எழுத வேண்டுமாதலால் அவர்களுக்கு நெட்டையன், கட்டையன், சொரியன், கரியன் என்ற கற்பனை பெயர்கள் கொடுக்கிறேன். சொரியன் சொல்லுகிறான், புது வருஷத்து பஞ்சாங்கம் கேட்டீர்களா? இந்த வருஷம் எப்படி? ஜனங்களுக்கு நல்லதா கெட்டதா? கரியன், நல வருஷத்திலே நாய்படும் கஷ்டம். பிங்கள வருஷத்தில் பின்னும் கொஞ்சம் கஷ்டம். ஜனங்களுக்கு சுகமேது? கட்டையன், நேற்று பூமியிலே ஒரு நட்சத்திரம் வந்து மோதி பூமி தூள் தூளாக சிதறி போகும் என்று 1 மாச காலமாக எங்கே பார்த்தாலும் ஒரே பேச்சாய் கிடந்தது. ஒன்றும் நடக்கவில்லை. பொய் என்கிறேன். நெட்டையன்,
அடப்போடா, தூள் தூளாக போகுமென்று நம்ம தமிழ் சோசியன் சொல்லவில்லை. சீமை புழுகு. கட்டையன், தமிழ் சோசியனுக்கு இப்படி பெரிய பொய் சொல்ல தெரியாது, அவன் புழுகுகிற விதம் வேறே. நெட்டையன், அடப்போடா, தமிழிலே ஒருவன் இரண்டு பேர் நிஜம் சொல்லுகிற ஜோசியனும் உண்டு. ஆனால் நிஜம் பேசுகிற ஜோசியனுக்கு ஊரிலே அதிக மதிப்பு கிடையாது. கட்டையன், சோசிய சாஸ்திரமே பொய்யென்கிறேன். அவர்கள் இவ்வாறு பேசி கொண்டிருக்கையில் நாராயணசாமி ஒருபுறம் கிளம்பிவிட்டான். அவன் சொல்லுகிறான், ஏன் காளிதாசரே, அமெரிக்காவில் பெரிய பெரிய சயின்ஸ்கார சாஸ்திரிகள் கண்டுபிடித்து சொன்னது கூட பொய்யாகிவிட்டதே. இது பெரிய ஆச்சரியம். பூமி தூளாகாவிட்டாலும் ஒரு பூகம்பமாவது நடக்குமென்று நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நேற்று ராத்திரி நம்ம தெருவில் அநேகர் தூங்கவே இல்லை. குழந்தை குட்டிகளையெல்லாம் விழிக்க வைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். சயன்ஸ் பண்டிதர்கள் கூட சில சமயங்களில் பொய் சொல்லத்தான் செய்கிறார்கள் என்றான். நான் குளத்தில் குளித்தவர்களுடைய சம்பாஷணையில் கவனம் செலுத்தினேன். நெட்டையன் சொல்லுகிறான், வேதபுரத்திலே வெங்காய கடைக்கு பக்கத்து வீட்டிலே பெரியன்ன வாத்தியார் இருக்கிறாரே, தெரியுமா? அவர் ஜோசியம் தப்பவே செய்யாது. அவர் எங்கள் தாத்தா செத்துப்போன நாள் மணி எல்லாம் துல்லியமாக சொன்னார். பூமி வெடிக்காதென்றும் அதை சீமை புழுகென்றும் அதை நம்பக்கூடாதென்றும் அவர் என்னிடம் 10 நாளைக்கு முந்தியே சொன்னார். பெரியன்ன வாத்தியார் நாளது பிங்கள வருஷத்துக்கு சொல்லிய பலன்களையெல்லாம் அப்படியே சொல்லுகிறேன். கவனமாக கேளுங்கள். பிங்கள வருஷத்தில் நல்ல மழை பெய்யும், நாடு செழிக்கும், நாட்டு தானியம் வெளியே போகாது, ஏழைகளுக்கு சோறு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், பசு முதலிய நல்ல ஜந்துக்கள் விருத்தியாகும், துஷ்ட ஜந்துக்கள் எல்லாம் செத்துப்போகும், தேள் பாம்பு நட்டுவாய்க்காளி முதலியவற்றின் பீடை குறையும், பிணி குறையும், துர்மரணமும் அகால மரணமும் குறையும், வெளிதேசங்களில் சண்டை நடக்கும், நம்முடைய தேசத்தில் சண்டை நடக்காமலே பல மாறுதல் ஏற்படும், ஜாதி பேதம் குறையும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் படிப்பு விருத்தியாகும், ஜனங்களுக்குள்ளே தைரியமும் பலமும் வீரியமும் தெய்வ பக்தியும் அதிகப்படும், நம்முடைய தேசம் மேன்மையடையும் என்று பெரியன்ன வாத்தியார் சொன்னதாக நெட்டையன் சொன்னான். நாராயணசாமி கவனி என்றேன். பாமர ஜனங்களுடைய வார்த்தை என்று நாராயணசாமி சொன்னான். தெய்வ வாக்கு என்று நான் சொன்னேன். பிறகு சிறிது நேரம் அந்த கோயிலில் சுகமாக பாட்டிலும் பேச்சிலும் பொழுது கழித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துவிட்டோம். நாளை இன்னொரு கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.